10th Standard Science, Laws of Motion, Class 3, page number 426. The balanced force பத்தி பார்க்க போறோம். The resultant force of all the forces acting on a body is equal to 0. Then the body will be in equilibrium. Such forces are called a balanced forces. This resultant force அப்படினா all the forces acting on a body. ஒரு பொருள் மேல ஒரு பாடி மேல ரொம்ப போர்சஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அந்த நிலை வந்து எப்படி இருக்கும், சேமா கொடுக்கும் போது அது வந்து ஈக்குவலா இருக்குது, அப்ப ஜீரோவான நிலையில அது இருக்குது. இந்த பாடி வில் பி ஈக்குவிலிபிரியம்னா சமமான நிலையில இருக்கு. சச் போர்சஸ், அந்த போர்சஸ்க்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்றோம், சமமான போர்ஸ், பேலன்ஸ்டு போர்ஸ்னு நம்ம சொல்றோம். இப்ப அன்பேலன்ஸ்ட் போர்சஸ், சமமற்ற விசை. But the resultant force is not equal to zero. அகர் ஈக்குவலா இருந்துச்சு பேலன்ஸ்டு போர்ஸ்ல, இது வந்து நாட் ஈக்குவல் போர்ஸ் வந்து இப்ப மாறி மாறி கொடுக்கறது சேமா இல்லாம. Then it causes the motion of the body due to unbalanced forces. For example, drawing water from the well, force applied with a crowbar, forces on a weight balanced, etc. அன்பேலன்ஸ்ட் போர்ஸ்னா நம்ம வந்து மாறி மாறி கொடுக்கக்கூடிய போர்சஸ், நாட் ஈக்குவலா இல்லாம அன்இக்குவலா இருக்கக்கூடிய போர்ஸ், அந்த நிலை வந்து ஜீரோவா இருக்குது. இந்த காசஸ், இதனால அந்த பாடியில மூமெண்ட்ஸ் அன்பேலன்ஸ்ட் போர்ஸா தான் செயல்படுது. எக்ஸாம்பிள் சொல்றேன், டிராயிங் வெளில இருந்து தண்ணி இறக்கிறோம், போர்சஸ் அப்ளை பண்ணி அதை எடுத்து குரோபாரு, போர்சஸ் இன் ஆல் வெயிட் பேலன்ஸ், வெயிட் தூக்குறோம் அந்த சைடு சைடு கை பேலன்ஸ் ஆகாம ரெண்டு சைட்ல தூக்கும் போது ஒரு சைடு வந்து பேலன்ஸ் தூக்கி இருக்கும், ஒரு கை இறங்கி இருக்கும். அது மாதிரி அன்பேலன்ஸ்டு வெயிட் தூக்கும் போதெல்லாம் இதெல்லாம் அன்பேலன்ஸ்ட் போர்ஸ் அந்த நேரத்துல எல்லாம் செயல்படுது. அடுத்து ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் போர்சஸ், திஸ் டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் த அப்ளைடு போர்ஸ் இஸ் மோர் வென் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபிக்ஸட் எட்ஜ் அண்ட் த பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் போர்ஸ் இஸ் மோர். ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் டயக்ராம் 1.3ல ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் போர்ஸ் த ஆக்சிஸ் ஆஃப் த ஃபிக்ஸட் எட்ஜ்ல கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். இந்த டயக்ராம This turning effect of applied force அப்படினா between எப்ப எந்த இடத்துல இருக்கும் அந்த டிஸ்டன்ஸ்ல அப்படினா ஃபிக்ஸட் எட்ஜுக்கும் அந்த போர்ஸ் மோர் அதிக போர்ஸ் கொடுக்கறதுக்கும் அந்த ஃபிக்ஸடுக்கு நடுவால பிட்வீன்ல காணப்படக்கூடிய போர்சஸ் இருக்குது, அதுக்குதான் மோர் அதிக அளவு போர்ஸ் கொடுக்குறோம். அந்த ஆக்சிஸ் ரொட்டேஷன் வந்து இந்த மிடில் அந்த அச்சுல ஆக்சிஸ்னா அச்சு அதுல வந்து ரொட்டேட் ஆகும். டயக்ராம நீங்க 1.3ல பாக்கலாம். ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் போர்ஸ் ஆக்சிஸ் ஆஃப் ஃபிக்ஸட் எட்ஜ், ஒரு எட்ஜ்லதான் அப்ப டோரே நம்ம திறக்கிறோம் அப்படின்னா டோர்ல மிடில் ஒரு என்ன இருக்கும் ஸ்க்ரூ இருக்கும், அந்த எட்ஜ்ல நம்ம மூவ் பண்ணும் போது அந்த இது வந்து மூவ் ஆகுது, இந்த ஆக்சிஸ் வந்து ரொட்டேட் ஆகும், அதனாலதான் அந்த டோர் வந்து மூவ் ஆகுது. அந்த எட்ஜ்ல ஒரு போர்ஸ் செயல்படுறதுதான் நம்ம ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் போர்ஸ் அப்படின்னு சொல்றோம். மூவ்மெண்ட் ஆஃப் போர்ஸ், மூவ்மெண்ட் ஆஃப் த போர்ஸ், த ரொட்டேட்டிங் ஆர் டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் யோர் போர்ஸ் அபவுட் எ ஃபிக்ஸட் பாயிண்ட் ஆர் ஃபிக்ஸட் ஆக்சிஸ் இஸ் கால்டு மூமெண்ட் ஆஃப் த போர்ஸ் அபவுட் த பாயிண்ட் ஆர் டார்க் வந்து டீனு சொல்றோம். இந்த ரொட்டேட்டிங் டேர்னிங் இப்போ இந்த ஸ்க்ரூ எல்லாம் கலட்டுறோம் அப்படி நம்ம ஸ்க்ரூ டிரைவர் ஒரு ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் போர்ஸ் அபவுட் எ ஃபிக்ஸட் பாயிண்ட், ஒரு பாயிண்ட்ல தான் அந்த நிகழ்ச்சி நடைபெறுது. ஃபிக்ஸஸ் ஆக்சிஸ் இஸ் கால்டு மூமெண்ட் ஆஃப் யோர் ஃபோர்ஸ்னு சொல்றோம். அபவுட் த பாயிண்ட் ஆர் டார்க், அதுக்காக பேர் வந்து டார்க்னு சொல்லணும். மூமெண்ட் ஆஃப் யோர் ஃபோர்ஸ் இன்னொரு பேர் என்ன அப்படின்னா டார்க், அதன் மூலமா தான் செயல்படுது. அதோட சிம்பிள் வந்து டீனு சொல்றோம். டீ இஸ் மெஷர்ட் பை த ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து எப்போன்னு சொல்றோம். அண்ட் த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபிக்ஸட் பாயிண்ட் ஆர் த ஃபிக்ஸட் ஆக்சிஸ் அண்ட் த லைம் ஆஃப் ஆக்சன் ஆஃப் த ஃபோர்ஸஸ். இது வந்து எப்படி இருக்குனா அந்த பிட்வீன் ஃபிக்ஸட் பாயிண்ட்டுக்கும் த ஃபிக்ஸட் ஆக்சிஸ்க்கும் மிடில் லைன் ஆக்சன் ஆஃப் த போர்சஸா இது நடைபெறுது. இதுல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம், டி ஈக்குவல் டு எஃப் இன்டு டி, இது ஒரு ஃபார்முலா. கப்பல், கப்பல்னா இரட்டை விசை. இப்ப டூ ஈக்குவல் அண்ட் அன்இக்குவல் பேரலல் போர்சஸ் அப்ளைடு சிமல்டேனியஸ்லி அட் டூ டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ஸ் கன்ஸ்டிட்யூண்ட் எ கப்பல். கப்பல் அப்படின்னாலே இரட்டை விசை. இப்ப இந்த ஸ்க்ரூ எல்லாம் எப்படின்னா இந்த சைடு சுழட்டுவாங்க, இந்த சைடு சுழட்டுவாங்க. இப்ப பூஜா அந்த மூடியெல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி ரொட்டேட் பண்றோம், அப்படி இந்த கொலுசு திருவாணி இதெல்லாம் சொல்றோம், ரெண்டு சைடுமே நம்ம போர்ஸ் கொடுக்குறோம். அதனால இதெல்லாம் கப்பல் விசை, இரட்டப்படை விசை அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒத்த விசை. அட் டூ டிஸ்டிங் பாயிண்ட், ரெண்டு பாயிண்ட்ல இது நடைபெறுது கன்ஸ்டியூண்டியா கப்பல். அதனால இரட்டை விசையா செயல்படுறதுனால இத கப்புல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதோட எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டர்னிங் டாப், டேப் வாட்டர். நம்ம டேப் வாட்டர் ஓபன் பண்ணும்போது இந்த சைடு திருவுறோம், ஆஃப் பண்றோம், மூவ் பண்றோம், க்ளோஸ் பண்றோம். அப்புறம் விண்டிங் ஆர் அன்விண்டிங் ஸ்க்ரூவை, அதே மாதிரி முன்னாடியே சொன்னேன், ஸ்க்ரூவை ஓபன் பண்றோம், க்ளோஸ் பண்றோம். ஸ்பைனிங் ஆப் ஏ டாப், மேல அந்த சுற்று இந்த விளையாட்டு அதெல்லாம் சொல்லலாம். இந்த சைடு ரொட்டேட் ஆகும், அந்த சைடும் டேப் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் சொல்லலாம். ஃபார் எக்ஸட்ரா அதிகமா இருக்குது. பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ், In a number of like or unlike parallel forces act on a rigid body and the body is in equilibrium, then the algebraic sum of the moments in the clockwise direction is equal to the algebraic sum of the moments in the anti-clockwise direction. A number of like, ரொம்ப அதிக அளவு ஃபோர்ஸ் ஒரு பொருள் நம்ம கொடுக்குறோம்னா unlike parallel forces are a rigid body and the body is equilibrium. ரொம்ப கொடுக்கும்போது அது அந்த பாடி எப்படின்னா நடுநிலை சமநிலையா
இருக்குது. பேரலலா கொடுக்கறோம், ஈக்குவல் பேரலல்னா இணையா கொடுக்கும் போது அந்த பொருள் வந்து எப்படி இருக்குன்னா ஈக்குலிபிரியமா சமநிலையில இருக்கு. தென் அல்ஜிப்ராய்க்கு சம் ஆஃப் த மொமெண்ட்ஸ் இன் த கிளாக் வைஸ், கிளாக் வைஸ்னா அந்த நம்ம கிளாக்ல பாக்கலாம் 1, 2, 3 அது மாதிரி அந்த டைரக்ஷன்ல செயல்படும், ஈக்குவலா இருக்கும். டு த அல்ஜிப்ராய்க்கு சம் ஆஃப் த மொமெண்ட்ஸ் இன் த ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், கிளாக் வைஸ்ல இருக்குது மாத்தி கொடுத்தா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல அப்படியே ஆப்போசிட்டா மாறும். இப்ப நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன், நியூட்டன் செகண்ட் லானாலே உங்களுக்கு ஒரு ஃபார்முலா ஞாபகம் வரணும், எஃப் ஈக்குவல் டு எம் இன்டி ஏ. அதை நம்ம பார்ப்போம் டெரிவேஷன்ல. அகார்டிங் டு திஸ் லா த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் யுவர் பாடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ஆஃப் த பாடி அண்ட் த சேஞ்ச் இன் மொமெண்டம் டேக்ஸ் பிளேஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். பண்ணிக்கலாம். அந்த லா என்ன சொல்லுது அப்படின்னா, ஆக்டிங் ஆன் யர் பாடி டைரக்ட்லி உங்களுக்கு வந்து ஒரு பாடி மேல செயல்படுது, ஒரு விசை செயல்படுது, ஃபோர்ஸ் செயல்படுதுன்னா அது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நேர் விதத்துல இருக்குது. அதோட மதிப்பு எப்படி இருக்கு, சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் நேரா சென்றுகிட்டே இருக்கு அப்படின்னா அந்த பொருள் இந்த பாடி மேல வந்து என்னது விசை கொடுக்கும் போது அந்த சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, டேக்ஸ் பிளேஸ் இன் டைரக்ஷன் ஆஃப் அந்த ஃபோர்ஸுக்கு எதிர்விதத்துல காணப்படுது அப்படிங்கிறாங்க. இதோட டெரிவேஷனை பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் வந்து நம்ம என்ன சொல்றோம், எஃப் எஃப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம், ஃபோர்ஸ் கொடுக்கும் போது அந்த பொருள் வந்து சேஞ்ச் ஆகுது, மூமெண்ட்ஸ் ஆகுது, மொமெண்டம் ஆகுது. எஃப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்ச் இன் மொமெண்டத்தை நம்ம என்ன செய்யணும், எவ்வளவு நேரம் போனுச்சு, எவ்வளவு நேரம் அந்த பொருள் மூவ் ஆனிச்சுன்னு டைம் டிவைடட் பை டைம் எடுத்துக்கிறோம். எஃப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எம்வி மைனஸ் MU by T. F equal to K அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். நம்ம எம் காமனா வெளியில எடுக்கும் போது வி மைனஸ் யூ வந்து பிராக்கெட்ல இருக்குது, டிவைட் பை டி, டி வந்து காமனா இருக்குது. ஹியர் கே இஸ் த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், கே வந்து நம்ம கான்ஸ்டன்ட் மாறாத ஒரு எண்ணம் வரும். கே ஈக்குவல் டு 1 இன் ஆல் ஆல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஹியர் எஃப் ஈக்குவல் டு எம் வி மைனஸ் யூ பை டி. சின்ஸ் அசலரேஷன் மைனஸ் சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஆஃப் டைம், ஏங்கிறது வந்து என்னது அசலரேஷன், பிங்கிறது என்ன வெலாசிட்டி, யூங்கிறது அந்த நிலை மாறாத நிலையோட வெலாசிட்டி ஆரம்ப நிலை இனிஷியல் வெலாசிட்டி, டிவைட் பை டி எவ்வளவு நேரம் அதை எடுத்துக்கிடுச்சு அந்த பொருள் இந்த பாடி மூவ் ஆக அப்படிங்கறத டைம். ஹியர் வி வி ஹவ் எஃப் ஈக்குவல் டு எம் என் டி அப்படின்னு இதை நம்ம இந்த டெரிவேஷன் ப்ரூவ் பண்ணலாம். ஃபோர்ஸ் எஃப்ங்கிறது ஃபோர்ஸ்னு சொல்றோம், ஈக்குவல் டு எம்ங்கிறது மாஸ்ங்கிறோம், ஏங்கறத அசலரேஷன் சொல்லலாம். அதனாலதான் செகண்ட் லானாலே என்ன ஞாபகம் வரணும்னா எஃப் ஈக்குவல் டு எம் இன்டி ஏ அப்படிங்கிற டெரிவேஷன் அந்த சமம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். இப்ப இம்பல்சிவ் ஃபோர்ஸ், இம்பல்சிவ்னா உந்துவிசை, ஒரு பொருள் இருக்கு, ஒரு பால் இருக்கு அப்படின்னா நம்ம கிக் பண்ணாதான் அது நகரும், உந்துவிசை கொடுக்கணும், ஃபோர்ஸ் கொடுத்தாதான் அந்த பொருள் என்ன ஆகும், மூவ் ஆகும். லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃபார் ஏ வெரி ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம் இஸ் கால்டு ஆஸ் இம்பல்சிவ் ஃபோர்ஸ். இம்பல்சிவ் ஃபோர்ஸ்னா என்னன்னு ஒரு 2 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. இம்பல்சிவ் ஃபோர்ஸ்னா லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃபார் ஏ வெரி ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம் இஸ் கால்டு இம்பல்சிவ் ஃபோர்ஸ். என்னுடைய ஃபோர்ஸ் வந்து எஃப் ஆக்ட் ஆன் யர் பாடி ஃபார் ஏ பீரியட் ஆஃப் டைம், டைம் வந்து நீங்கிறோம். Then the product of force and the time is known as impulse. Impulse represented by the letter பேரு J. Impulse force ஓட letter symbols வந்து J னு சொல்றோம். ஒரு பொருள் மேல அதிக அளவு நம்ம லார்ஜ் ஃபோர்ஸ் கொடுக்கும் போது வெரி ஷார்ட் இன்டர்வல் எடுத்துக்கிட்டு கம்மியான நேரத்தை எடுத்துக்கிட்டு வெரி இம்பல்சிவ் ஃபோர்ஸ் சொல்றோம். இந்த ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் உருவாக்குது, ஃபோர்ஸ் அண்ட் டைம் அது எவ்வளவு நேரம் அது வந்து ஃபோர்ஸ் சைஸ் கொடுத்துருக்கோம், அதோட டைம் எவ்வளவு எடுத்துக்கிது அப்படிங்கிற கணக்கிடக்கூடியது தான் இம்பல்ஸ் அப்படின்றோம். represented by letters வந்து J சொல்றோம். Impulsive வந்து J equal to F into T ல நம்ம எழுதலாம் by Newton's second law. அது வந்து அதுல apply பண்ணலாம். F equal to delta P by T. delta அப்படிங்கிறது refers to change, மாத்திக்கிறதுக்கு. delta P equal to F into T நம்ம சொல்லலாம். from 1.7 ல இருந்து 1.8 diagram வந்து பாருங்க. J equal to delta P. அதோட example impulsive வந்து என்னென்ன example? automobile எல்லாம் பார்த்தா automobiles are fitted with springs and shock absorbs to reduce circuit ஒயில் மூவிங் ஆன் அன்இவன் ரோட்ஸ். ஆட்டோமொபைல் எல்லாம் போயிட்டு தான் அன்இவன் ரோட், ரோடு சமமா இல்ல அப்படின்னா அது சமப்படுத்தி போறதுக்காக அந்த ஆட்டோமொபைல் எல்லாம் ஸ்பிரிங் வந்து ஃபிட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஜெர்க்ஸ் வேகத்தெல்லாம் குறைக்கிறதுக்கு சமமா போறதுக்காக வந்து அங்க வந்து ஸ்பிரிங் வந்து அங்க ஃபிட் பண்ணி வச்சிருப்பாங்க. செகண்ட் பாயிண்ட், இட் கிரிக்கெட் எ ஃபீல்டர் ஃபுல்ஸ் பேக் இஸ் ஸ்டாண்ட் ஒயில் கேச்சிங் த பால், ஹி எக்ஸ்பீரியன்சஸ் த ஸ்மாலர் கோர்ஸ் ஃபார் எ லாங்கர் இன்டர்வல் ஆஃப் டைம் டு கேட்ச் த பால் ரிசல்ட்டிங் இன் எ லெஸர் இம்பல்சிவ் ஆன் ஹிஸ் ஹேண்ட்ஸ். அந்த கிரிக்கெட் ஃபீல்டர் டயக்ராம் பாருங்க, ரெண்டு பேர் பாலை வந்து பிடிக்க ரெடியா இருக்கிறாங்க. இந்த ஃபீல்டர் கிரிக்கெட் ஃபீல்டர் பாத்தீங்கன்னா அவங்க இந்த புல்ஸ் பேக் இஸ் ஹேண்ட் பிடிக்கும் போது அவங்க ஹேண்ட் வந்து பேக்ல போகும், கேச்சிங் த பால் பாலை பிடிக்கும் போது ஹி எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்மாலர் கோர்ஸ் தான் கொடுத்துருக்கோம், ஆனா லாங்கர் இன்டர்வல் ஆஃப் டைம் ரொம்ப நேரம் அது வர்றதுனால அதோட ஃபோர்ஸ் வந்து நம்ம கைய வந்து பின்னாடி பிடிக்கிறதுக்கு தள்ளிடும். தி கேட்ச் தி பால் ரிசல்ட்டிங் தி லெஸர் இம்பல்சிவ் ஆன் ஹிஸ் ஹேண்ட், கையில வந்து லெஸரான இம்பல்சிவ் தான் கையில காணப்படும் அப்படிங்கறாங்க. அண்ட் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன், நியூட்டனின் மூன்றாம் இயக்க விதி. நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் ஸ்டேட்ஸ் தட் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன், தே ஆல்சோ ஆக்ட் ஆன் டூ டிஃபரண்ட் பாடிஸ். இஃப் யுவர் பாடி ஏ அப்ளைஸ் எ ஃபோர்ஸ்,
force வந்து F வரும் and your body B, then the body B reacts with force F on the body A. It is equal to F in the magnitude but opposite direction. F B equal to minus F A. When Newton's third law பார்த்தீங்கன்னா every action there is an equal and opposite. எந்த ஒரு ஆக்ஷனுக்கும் ஈக்குவலான ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் நம்ம இருக்கும். நேரா உட்காந்துருப்போம், திடீர்னு ஒருத்தவங்க இல்லைனாங்கன்னா அது ஆக்ஷன் வா அப்படின்னு தத்துவோம். அதான் அதுக்கு வந்து ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் அதோட ரியாக்ஷன் நம்மள்கிட்ட தெரியும். அதே மாதிரி தே ஆல்வேஸ் ஆக்ட் அண்ட் டூ டிஃபரெண்ட் பாடியில தான் நடக்கும். ஒரு பாடியில மட்டும் நடக்காது, ரெண்டு பொருள்ல நடக்கக்கூடிய விஷயம். இஃப் யுவர் பாடி ஏ அப்ளை அண்ட் போர்ஸ், ஏ மேல நம்ம அப்ளை போர்ஸ் கொடுக்குறோம்னா அண்ட் என் பாடி பி வந்து என்ன செய்யுது, செயல்படுது. இந்த பாடி பி ரியாக்ட் பண்ணும்போது போர்ஸ் எஃப்னு சொல்லுவோம், அந்த ஏ மேல செயல்படுது. ஈக்குவல் ரெண்டுக்கும் ஈக்குவலா அந்த ரியாக்ஷன் நடக்கிறத பார்க்க முடியும். இன் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன் எஃப் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஏன்னு நம்ம அதை ப்ரூவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வென் பேர்ட்ஸ் ஃப்ளை தி புஷ் தி ஏர் டவுன்வர்ட்ஸ் வித் தர் விங்ஸ். அது வந்து ஆக்ஷன். பேர்ட் வந்து வானத்துல வந்து ப்ளை பண்ணுது அப்படின்னா அது என்ன செய்யும், இறக்கையால ஏற வந்து தள்ளி தள்ளி விட்டு முன்னாடி தள்ளிட்டு பேர்ட் பண்ணுவது ப்ளை பண்ணி 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 அந்த ஏரெல்லாம் எடுத்துட்டு அது மூவ் பண்ணி போகும், காற்றை வந்து எதிர்கொண்டு போகும். அது வந்து ஆக்ஷன். அந்த ஏர் புஷஸ் த பேர்ட் அப்வர்ட்ஸ், புஷ் பண்ணிட்டு மேல நோக்கி போறது ரியாக்ஷன். அதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். செகண்ட் எக்ஸாம்பிள், வென் எ பர்சன் ஸ்விம்மிங் புஷஸ் த வாட்டர் யூசிங் த ஹேண்ட்ஸ் பேக்வர்டு, அது வந்து ஆக்ஷன். நம்ம தண்ணியில நீந்துறோம் அப்படின்னா நம்ம கையால தண்ணியை தள்ளிக்கிட்டே நீந்திக்கிட்டே போயிட்டு இருக்கோம், தண்ணியை வந்து ஃபர்ஸ்ட் தள்ளி விடுவோம், அது ஆக்ஷன். வாட்டர் புஷஸ் அண்ட் த வாட்டர் புஷஸ் த ஸ்விம்மர் இன் த ஃபார்வர்ட் டைரக்ஷன், புஷ் பண்ணிட்டு மேல போறோம் நம்ம தண்ணியை தள்ளி தள்ளி விட்டா அது வந்து ரியாக்ஷன். அதே மாதிரி தேர்ட் பாயிண்ட், வென் யூ ஃபயர் எ புல்லட் த கன் ரீகாயில்ஸ் பேக்வர்ட் அண்ட் த புல்லட் இஸ் மூவிங் ஃபார்வர்ட், அது ஆக்ஷன். அண்ட் த கன் ரீகாலைஸ் ரீகாலைசஸ் திஸ் ஃபார்வர்ட் ஆக்ஷன் பை மூவிங் பேக்வர்ட் அப்படிங்கிறது ரியாக்ஷன். இப்போ வந்து கன்னை வந்து இப்ப ஷூட் பண்ண, கரெக்டா கன்னை வந்து ரீகாயில் போய் வச்சிருக்கோம், கன்னை ரீகாயில் போட்டு வச்சிருக்கோம். இப்ப ஷூட் பண்ணும்போது நம்ம ரெடியா வச்சிருக்கோம், இப்படி வச்சிருக்கும் போது அது என்ன செய்யுது, பேக்வர்ட் அண்ட் புல்லட் இஸ் மூவிங் ஃபார்வர்ட், பின்னாடி வந்துடுவோம். எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கணும், நல்லா கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.